நிதானமா யோசிச்சாலும் உங்ககிட்ட பூமிக்காக ஒரு துளி அன்பு கூட இல்ல. இருந்திருந்தா ரெண்டு நாள்ல எங்க காம்படிஷனுக்கு நிலத்தோட ஸ்கெட்ச் கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். அந்த கஷ்டம் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அம்மாக்கு இருக்க வேண்டிய அக்கறையே இல்ல. முத்தழகு, பேச்சு ஆண்டிய கூட ஒரு விதத்துல நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பெத்தாங்க உரிமை எடுத்துக்கிறாங்க, அண்ட் அது அவங்களோட நிலம். அப்படி இருக்கிறப்போ இந்த வீட்டு நிலத்தை வச்சு கவுன்சிலரா பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பேர் எடுக்க இந்த நிலம் தான் வேணுமா? ஏன் இப்படி செல்ஃபிஷா பிஹேவ் பண்றீங்க? இதுல அவ முன்ன பாவமா ஒண்ணுமே தெரியாத தியாகி மாதிரி பேசுறீங்க. புருஷனுக்கு நல்லது நடக்கணும்னு யோசிக்காத உங்களுக்கு எல்லாம் நல்ல பொண்டாட்டின்னு சர்டிபிகேட் தராங்க. அவமானமா இருக்கு. அஞ்சலி, இந்த நில சம்பந்தமான முடிவெடுக்க வேண்டியது நான். இது ஏன் நிலம்? அதுல முத்தழகு பாடுபட உரிமை கொடுத்தது நான். இப்ப பூமிக்கு தரமாட்டேன்னு சொல்றதும் நான். நீ எதுக்கு அவளை இதுல இழுக்கிற? சிறந்த மாமியார்னு உனக்கு ஏதாவது விருது கிடைக்க போகுதா பேச்சி? எதுக்கு இப்படி முத்தழக அடக்காக்குற? அவ சுயநலவாதி. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது.